தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை போக்கி நல்வாழ்வு நல்கும் ஸ்ரீ பிரம்ம சக்தி அம்மனுக்கு இந்தியா முழுவதும் ஏராளமான தலங்களில் திருக்கோவில்கள் அமைந்துள்ளன. அந்த பிரம்ம சக்தி அம்மன் உருவான வரலாறு மிகவும் ரசமானது. இன்றைய காணொளியில் ஸ்ரீ பிரம்ம சக்தி அம்மன் வரலாறு பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால காணொளியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். புராணத்தின்படி ஒரு முறை பார்வதி தேவி சிவபெருமானிடம் பிரணவ மந்திரத்தின், அதாவது ஓம் என்பதின் பொருளை விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறார். சிவபெருமான் பார்வதி தேவிக்கு அதை விளக்குவதற்கு தகுந்த ஒரு இடத்தை தேடுகிறார். பார்வதி தேவிக்கு ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் பொருளை விளக்கும் பொழுது மூன்றாவது நபர் யாரும் அதை கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக ரகசியமாக தற்போதைய கடலூர் மாவட்டம் ஸ்ரீ ஓமாம்புலியூர் பிரணவபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு அழைத்து வருகிறார். அந்த ஆலயத்தின் கருவறையில் அமர்ந்து கொண்டு எதிரே பார்வதி தேவியை அமர வைத்து அந்த பிரணவ மந்திரத்தின் பொருளை விளக்கிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரம் தாய் தந்தையை தேடிக்கொண்டு குழந்தை முருகன் அங்கு வருகிறான். ஆலயத்தின் வாசலில் நந்தியம்பெருமாள் காவல் புரிந்து கொண்டிருக்கிறார். முருகப்பெருமானை நந்தியம்பெருமான் உள்ளே விடவில்லை. முருகப்பெருமானும் எவ்வளவோ முயற்சி செய்தும் நந்தியம்பெருமான் உள்ளே விடாததால் வண்டு உருவெடுத்து கருவறையில் இருக்கும் கோமுகம் வழியாக முருகப்பெருமான் கருவறைக்கு உள்ளே சென்று விடுகிறார். சென்றதோடு அன்னையின் தலையில் பூக்களுக்கு இடையில் அந்த வண்டு உருவில் அமர்ந்து கொண்டு சிவபெருமானும் பார்வதி தேவியும் உரையாடுவதை, அதாவது பிரணவ மந்திரத்தின் பொருளை விளக்குவதை கேட்டு கொண்டிருக்கிறார். குழந்தை முருகன் தன் தலையில் வண்டு உருவில் அமர்ந்திருப்பதை கவனித்த பார்வதி தேவி அதை பொருட்படுத்தவே இல்லை. ஈசனும் இவை அனைத்தையும் தன் ஞானத்தால் உணர்ந்து கொண்டு, உமையே, நம் பேச்சின் ரகசியத்தை, நீ மகன் முருகனை உன் கூந்தலில் ஒளிந்திருப்பதை தடுக்காமல் விட்டதால் ரகசியம் முருகன் அறிந்துவிட்டான். முருகன் கடலில் மீனாகவும் நீ அதி அரசனுக்கு மகளாக, அதாவது மானிட பிறப்பெடுக்க கடவது என்று சாபமிடுகிறார் சிவபெருமான். எங்களின் சாபம் எப்பொழுது தீரும், எங்கனம் தீரும் என்று தேவி வினவ, நீ பருவ வயதை பெறுகிற பொழுது நான் ஆண்டியாக வந்து உன்னை மணப்பேன், அந்த கணத்தில் முருகனுக்கும் சாப விமோசனம் தருவேன் என்கிறார் ஈசன். மங்கைபதி என்கிற பகுதியில் ஆட்சி செலுத்தி வந்த அஜி அரசனின் மகளாக தேவி வந்து அவதரிக்கிறாள். கடலில் முருகப்பெருமான் மகர மீனாக அவதரிக்கிறார். சில காலம் கழித்து தேவி பருவ வயதை எட்டியதும் ஈசன் சொல்லியபடியே ஆண்டியாக வந்து தேவியை மனமுடிக்கிறார். முருகனுக்கும் சாப விமோசனம் அளிக்கிறார். மூவரும் புறப்பட்டு திருக்கயிலை செல்கிறார்கள். அதைத் தொடர்ந்து கைலை மலையில் தேவியுடன் சிவபெருமான் வீற்றிருந்த நேரத்தில் தேவர்கள் சிவசக்தியை காண கைலை மலைக்கு வருகிறார்கள். சிவபெருமானை பாதம் பணிந்து வணங்கி எழுந்துகிறார்கள். ஈசன் கேட்கிறார், மனம் முடித்த தருண நேரம் பார்த்து வந்திருக்கிற தேவர்களே, எங்களை காண நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று. தேவாதி தேவா, இந்த கைலையில் இல்லாதது வேறு எங்கு இருக்கிறது? தங்கள் விரும்பும் அனைத்தும் இங்கேயே இருக்கிறதல்லவா என்று தேவர்கள் கேட்க, தேவர்களே, ஏன் வேறெதும் இல்லையா என்ன? அரிதினும் அரிதான கடலில் பிறக்கும் பொன்னேரி மலையை கொண்டு வாருங்கள் எனக்கு திருமண பரிசாக என்று கூறுகிறார் சிவபெருமான். பொன்னேரி மலையை கொண்டு வருவதாக கூறி சென்ற தேவர்கள் திருப்பார் கடலுக்கு சென்று மந்திரகிரி மலையை மத்தாக்கி வாசுகியை கைராகிக் கொண்டு அமிர்தம் கடைய கடைய பல்வேறு விதமான பொருட்கள் கடலில் இருந்து ஒவ்வொன்றாக வெளிவருகின்றன. ஆனால் தாங்கள் நினைத்த அந்த பொன்னேரி மலையை வந்தபாடே இல்லை. நினையாத பல பொருட்களும் தொடர்ந்து வெளியே வந்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் விரும்பியது மட்டும் வரவில்லையே என்று தேவர்களின் முதன்மை தலைவனான இந்திரன் பிரம்மாவிடம் முறையிடுகிறான். பிரம்மா அரளிப்பூவினை எடுத்து உருபிடித்து கடலில் போடுகிறார். உடனே பொன்னேரி மலை தோன்றி வருகிறது. அதை எடுத்துக்கொண்ட தேவர்கள் மனம் நெகிழ்ச்சி அடைந்து கைலையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். வழியில் எதிரே ராட்சச படைகளுடன் சண்ட முண்டன் என்னும் ராட்சசன் அவர்களை வழிமறித்து வீண்மொம்பு செய்கிறான். சிறிது போராட்டத்திற்கு பிறகு அந்த பொன்னேரி மலையுடன் கூடிய பொற்குடத்தை ராட்சசன் அபகரித்து கொண்டு அங்கிருந்து சென்று விடுகிறான்.
பொற்குணத்துடன் கூடிய பொன்னேரிமலை பெறப்பட்டதையும் அதை கொண்டு வரும் வழியில் ராட்சசன் அபகரித்து விட்டதையும் ஈசனிடத்தில் வந்து சொல்கிறார்கள் தேவர்கள். அது கேட்டு ஈசன் யமதர்மனையும் ஆதித்தனையும் அழைத்து சண்டமுண்டனிடம் சென்று அவனை போரிட்டு அழித்தொழித்து அவனிடம் இருந்து அந்த பொன்னேரி மலையை இங்கு வாங்கி வாருங்கள் என்று சொல்கிறார். அவர்களோ, இறைவா, அது எங்களால் முடியாது. அந்த ராட்சசன் மிகுந்த சக்திசாலி, மிகுந்த பலசாலி. அதனால் கண்டிப்பாக எங்களால் அது இயலவே இயலாது என்று சொல்லிவிடுகிறார்கள். உடனே தேவி ஈசனை பார்த்து, மகாதேவா, என்னால் முடியும் என்று சொல்கிறார். உடன் இருந்த பிரம்மதேவனும், தேவா, எனக்கு உத்தரவிடுங்களேன், நான் சென்று மீட்டு வருகிறேன் என்று கேட்கிறார். இதை கண்டு புன்னகைத்த ஈசன், ஆகட்டும் என்று சொல்லி சேவர்களை அழைத்து 64 அடி சதுர வடிவுடன் 51 அடி ஆழத்துடன் வேள்வி குழியை உருவாக்குகிறார். வேள்வி குழியில் பல வகையான மரங்களை வெட்டி தரித்து சீராக்கி அடுக்கப்பட்டிருக்கிறது. அனலை மூட்ட தயாராகிறார்கள். சிவன் சக்தியை பார்க்கிறார். சக்தியின் அம்சம் சிவனுள் செல்கிறது. அதை ஈசன் நூதலில், அதாவது தன் நெற்றி கண்ணில் வாங்கி கண்கள் வழியாக வெளியே ஏந்துகிறார். அந்த தீயை கப்பரையில் வாங்கி விடுகிறார் பிரம்மதேவன். பின்பு அந்த தீ வேள்வி குழியில் விழுந்த அடுத்த நொடியே தீச்சுடர் பெருகி பொங்கி எழுந்து தெரிக்கிறது. அதில் பிரம்மன் தனது சக்தியினை மெருகேற்றி கலைமகளின் ரூபமாக வெண்தாமரையும், மலைமகளின் ரூபமாக செவ்வரளி மலையையும், மஞ்சளையும், குங்குமத்தையும், மஞ்சனையையும் தீயிலிட வேள்வி குண்டத்தில் இருந்து தீ பிழம்பினூடே பிரம்ம ராக்கு சக்தி தோன்றுகிறாள். பிரம்மனால் ஒருங்கிணைந்து ஆக்கப்பட்ட சக்தி என்பதால் அவளை பிரம்ம ராக்கு சக்தி என்று அழைத்தார்கள். பிரம்ம ராக்கு சக்தி சண்டமுண்டன் என்னும் ராட்சசனிடம் போர் புரிந்து அவனை அழித்தொழித்து அவனிடமிருந்த அந்த பொன்னேரி மலையை கைலைக்கு கொண்டு வருகிறாள் அன்னை. அந்த ராட்சசனை அழித்து ஒழித்ததால் அன்னைக்கு பிரம்ம ராட்சசி என்றும் பிரம்ம சக்தி அம்மன் என்ற திருப்பெயரும் வந்தடைந்தது. ஸ்ரீ பிரம்மசக்தி அம்மன் உருவானதற்கு செவிவழி செய்தியாக மற்றொரு வரலாறும் சொல்லப்படுகிறது. அதாவது, சிவபெருமானுக்கு ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் ஆகிய 5 திருமுகங்கள் இருப்பது போலவே முற்காலத்தில் நான்முகனுக்கும், அதாவது பிரம்மதேவனுக்கும், 5 திருமுகங்கள் இருந்தது. தானே படைப்பு கடவுள் என்று செருக்குற்றான் பிரம்மன். ஒரு முறை பிரம்மன் திருக்கயிலைக்கு செல்ல 5 தலைகுடன் வருவது நம்முடைய கணவர்தான் என்று நினைத்த பார்வதி தேவி அந்த பிரம்மாவுக்கு பணிவிடை செய்ய துணிகிறாள். அதன் பிறகுதான் தெரிகிறது, இது நம் கணவர் அல்ல, பிரம்மதேவன் என்று. இதை அறிந்த ஈசன் உடனே அங்கு வந்து, பிரம்மதேவனுக்கும் நமக்கும் 5 தலைகள் இருப்பதால் தானே இந்த பிரச்சனை, பிரம்மாவின் செருக்கை அடக்க வேண்டும், அதனால் அந்த 5வது தலையை தான் கிள்ளி எறிய வேண்டும் என்று அந்த பிரம்மதேவனின் 5வது தலையை கைகளால் கிள்ளி வீழியே வீசியிருக்கிறார். அப்பொழுது அந்த தலை சிவபெருமானின் விரல்களில் ஒட்டி கொண்டு கீழே விழாமல் இருந்திருக்கிறது. பிரம்மனின் தலையை கொய்ததினால் பிரம்மஹத்தி தோஷம் தொற்றிக் கொள்கிறது சிவபெருமானுக்கு. இந்த தோஷத்தில் இருந்து தம் கணவர் வெளியேற வேண்டும் என்றும், பிரம்மனின் தலை விரல்களிலிருந்து கீழே விழ வேண்டும் என்பதற்காகவும் அன்னை பார்வதி தேவி கடுமையான தவம் ஒன்றை இயற்றுகிறார். அப்படி அந்த தவத்திற்காக தான் உருவான நிலை, அதாவது மண்டை ஓடும் மாலையை கழுத்தில் போட்டுக்கொண்டு மிகவும் ஆக்ரோஷமாக அமர்ந்து அந்த தவம் இயற்றிய நிலைதான் பிரம்ம சக்தி என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி அன்னை பார்வதி தேவி பிரம்ம சக்தியாக தோன்றி தவம் இயற்றியதன் விளைவாக சிவபெருமானின் விரல்களில் ஒட்டி கொண்டிருந்த பிரம்மனின் தலை கீழே விழுந்ததாகவும், சிவபெருமானிடம் இருந்து பிரம்மஹத்தி தோஷம் விலகியதாகவும் புராணங்கள் சொல்கிறது. இந்த இருவேறு வரலாறுகளில் இருந்து நாம் அறிந்து கொள்வது, அன்னை பார்வதி தேவிதான் ஸ்ரீ பிரம்ம சக்தி அம்மனாக இந்த பூ உலகில் அவதரித்து மக்களின் குறைகளை போக்கி வருகிறார் என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு ஒரு பக்தி மனம் கமழும் ஆன்மீக தகவலை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.